பாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்களான்னு பாருங்கள் பாருங்கள். முருங்கீரை உடச்சிக்கிறேன், அதை சாம்பார் வைக்க போகிறேன். கீரை உருவி சாம்பார் வைக்க போகிறேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, உடத்துக்கு நல்லது, இரும்பு சத்து இருக்குது. இதில் நீ பாருங்கள், நம்ம தோட்டத்தில் உடச்சது தான். ஒரு மாதத்துக்கு 4 தடவை வச்சுருக்காங்க இந்த கீரை குழம்பு, நல்லாவே இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வச்சு சாப்பிட்லாம், வணக்கம் சாப்பிட்லாம். தோசை மாவு இட்லி இட்லி மாவில் அந்த கீரையை கொஞ்சம் போட்டு மிச்சல் போட்டு அரைச்சி அதில் போட்டு தோசை ஊற்றியும் சாப்பிட்லாம். அது ரொம்பவே நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. நீங்களாம் இதுமாரி செஞ்சு பாருங்கள். இப்போ எனக்கு கீரை உருவ போகிறேன். இது உங்களுக்கு குழம்பு வச்சு நான் எப்படி கேட்கணும்னு காமிக்கிறேன். இதுமாதிரி குழம்பு இல்லாமல் நல்லா கொஞ்சம் குழம்பு இல்லாமல் நல்லா உரிக்கணும். அதையும் குழம்பு ஊற்றக்கூடாது. சரிங்க, நான் உரிய முடிச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். உரி வச்சுங்க, கீரை உருவி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நல்லா கோம்பிலாமல் உருவி வச்சுருக்குறேன். இப்போ வாங்க, முருங்கீரை குழம்புக்கு இது வந்து சோம்பு, இது பட்டை, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டால் நல்லது தான் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான சட்டி வந்து முதல்ல அடுப்பில் வச்சுக்கோங்க. ஊற வச்சோடனே 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் சுத்தமாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் காஞ்சி ஒன்று எண்ணெய் கடுப்பு சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிருங்க, 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருங்க. நல்லெண்ணெய் சுத்தமாக நல்லெண்ணெய் கடுவு போடுங்க. கடுவு பொரிஞ்ச உடனே 1 ரவுங்கப்பூ, ரவுங்கப்பூ ஒன்று, பட்டை ஒன்று, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அது போட்டு பொண்ணெல்லாம் வந்தோடனே பூண்டு போடுங்க. 2 கட்டி பூண்டு அது போட்டு நல்லா நல்லா பொண்ணெல்லாம் வரட்டும். வந்தவுடனே கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வணங்கணும். வணங்குறப்பட அப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி வணங்கினோடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க, கொஞ்சம் உப்பு போட்டுங்க, அப்போ தான் சீக்கிரம் வணங்கும். நல்லா வணங்கணும் ஒருபாடு. தனி மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுங்க, சின்ன சொன்னதில் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வணங்கி வரட்டும். வணங்கி வரட்டோம்னா பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க. 2 கைப்பொடி அளவு வேக வச்சு வச்சுக்கோங்க. வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ திட்டமாக உங்களுக்கு தேவைப்படுதோ தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா அதை கொதித்து விடுங்க. நல்லா கொதித்து வந்த பிற்பாடு அப்புறம் தான் அந்த கீரை போடணும். அதை வந்து வீடியோவில் பாருங்கள். இந்த கீரை போட்டுடலாம், கொதிச்சு ஒரு தடவை கிண்டிக்கலாம், நல்லா இருக்கும். பெருங்காயம் சுக்கு அடிச்சு வச்சுருக்கிறேன், சுக்கு அடிச்சு வச்சுருக்கிறேன். பெருங்காயம், மல்லித்தூள் போட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், செரிமீன் ஆகும். மலச்சக்கு இருக்கிறவங்களுக்கு அதுவும் இருக்காது, நல்லாயிருக்கும். சாப்பிட்னு போனால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்னு போனால் தோலும் நல்லாயிருக்கும். குழம்பு முருங்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் எப்படி சொல்கிறேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லாயிருக்கு, சூப்பராகவே இருக்குது. வீடியோவில் பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ஷேர் பண்ணுங்க. குழம்பு இறக்கலாம், இறக்கி வச்சுட்டேன்.
நம்ம சாப்பிடலாம். குழம்பு வச்சுட்டேன், சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குது, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க. கடைசியாக போட்டது சுக்குத்தூள், பெருங்காயம், மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம போட்டதுனால செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட் கொடுக்குது, நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்து ரேட்டில் இப்போ பெல் பட்டன் அழுத்திடுங்க. சரி, பாய்.